வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ஹூலு ஒரிஜினல் சீரீஸான ஒன்லி மர்டர்ஸ் இன் த பில்டிங் சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சீசன் ஒனில் மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே 30 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். ஸோ இது ஒரு மிஸ்ட்ரி காமெடி ஜான்ரில் இருக்கக்கூடிய சீரீஸ் தான். ஸோ இந்த சீரீஸோட அடல்ட் கண்டென்ட் பொறுத்தளவுக்கு இது ஒரு மெச்சூர்டு அடல்ட்டுக்கான சீரியஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தவரை அதை 16+ இருந்தாலே பார்க்கலாம். பட் ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதை தவிர்த்துருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில லாங்குவேஜ் அண்ட் ஒரு சில சீன்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றனால தான் நான் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த சீரீஸோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லகனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே இருப்போம். இந்த ஒன்லி மர்டர்ஸ் இந்த பில்டிங் சீரீஸோட கதை அப்படின்னு பார்த்தோன்னா, மூணு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்க மூணு பேருக்குமே எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. பட் இவங்க மூணு பேரும் ஒரு மையப்புள்ளியில் சந்திக்கிறாங்க. அந்த மையப்புள்ளி என்னென்னு பார்த்தோம்னா, இவங்க மூணு பேருமே ஒரு ட்ரூ க்ரைம் பாட்காஸ்ட்டை வந்து ரொம்ப விரும்பி கேட்குறவங்களாக இருக்காங்க. அந்த பாட்காஸ்ட்டுக்கு பயங்கரமான ஃபேனாக இருக்காங்க. ஸோ இந்த டைமில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒருத்தர் வந்து டிம் கோனன் சொல்லக்கூடிய ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த மரணம் அப்படின்றது வந்து ஒரு சூசைட்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் இவங்க மூணு பேருக்குள்ளாரையும் வந்து ஒரு க்யூரியாசிட்டி, இந்த டிம் கோனன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து அவராக சூசைட் பண்ணிக்கல, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ விஷயம் இருக்குது, இது மர்டராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, இவங்க இதையே நம்ம பாட்காஸ்ட்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கடைசியில் அந்த மரணம் அப்படின்றது வந்து உண்மையாலுமே வந்து யாராவது மர்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத கடைசியில் இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த சீரீஸோட கதை அப்படின்னு சொல்லிடலாம். இந்த சீரீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபஸ்ட்டு லீட் கேரக்டர்ஸான இந்த ட்ரியோ. ஒருத்தவங்க ரொம்ப எங்கர் ஏஜ், இன்னொரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க. இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு டீம் அப் ஆனதே வந்து உண்மையாலுமே அருமையாக இருந்தது. ஸோ இவங்க மூணு பேருக்கான அந்த கேரக்டர் செலெக்ஷனுமே வந்து அருமையாக பண்ணியிருந்தாங்க. செலினா கோமஸ் மேபிள் அப்படின்ற கேரக்டரில் அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ சூப்பரான கேரக்டராக இருக்காங்க. அதே சமயத்தில் ஸ்டீவ் மார்ட்டின் வந்து சார்லஸ் அப்படின்ற கேரக்டரையும், மார்ட்டின் ஷார்ட் அப்படின்றவர் வந்து ஒலிவர் அப்படின்ற கேரக்டரையும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான ஆக்டர்ஸ் தான். ஸோ நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. பட் இவங்க மூணு பேரும் அந்த டீம் அப்பான இந்த ட்ரியோ அப்படின்றது வந்து உண்மையாலுமே பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ இவங்க மூணு பேருக்குமே வெவ்வேறு விதமான கேரக்டரைசேஷன் இருக்கும். அண்ட் இவங்களுக்குள்ளாரே வந்து சீக்ரெட்ஸ் இருக்கும். அது எப்படி இவங்க வெளியில் கொண்டு வருவாங்க, அண்ட் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அந்த சீக்ரெட்ஸை எப்படி பார்க்குறாங்க, அதுலேருந்து எப்படி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது வந்து உண்மையாலுமே ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க இந்த பாட்காஸ்ட் மூலமாக இந்த மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். சம்டைம்ஸ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மிஸ் ஆயிடுவாங்க, ரெண்டு பேர் வந்து அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மீனிங்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே எல்லா டைம்லேயும் வந்து ஒரே இடத்துல இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கோணத்தில் வந்து இந்த சீரியஸ் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும், அதே அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான கேரக்டர்ஸ்க்குமே வந்து நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த மூணு முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இதில் வரக்கூடிய மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்குமே வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். எல்லா கேரக்டர் கூடையும் வந்து நம்மளால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சது. அதுதான் வந்து இந்த சீரீஸோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். இவங்களோட ஆக்டிங் பற்றி சொல்லி ஆகணும். செலினா கோமஸ் வந்து இவ்வளோ சூப்பராக நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அதே சமயத்தில் ஆக்டிங்குமே வந்து ரொம்ப மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ மற்ற ரெண்டு பேரான சார்லஸ் அண்ட் ஒலிவர் கேரக்டர் ப்ளே பண்ண அந்த ஆக்டர்ஸுமே வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு இதில் ஒலிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர். எனக்கு இந்த சீரீஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்றது வந்து அந்த டைட்டில் கார்டு போடுறப்போ வரக்கூடிய அந்த ஹம்மிங் அப்படின்றது உண்மையிலுமே அருமையாக இருந்தது. அதே சமயத்தில் நிறைய இடங்களில் இந்த சீரீஸில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய சீன்ஸை வந்து எலிவேட் பண்ணி காமிச்சது. ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் ப்ளே. இது ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றப்போ கண்டிப்பாக எப்படியும் எடுத்தோடனே வந்து இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காட்ட மாட்டாங்க. ஒவ்வொரு முடிச்சா வந்து அவிழ்த்துட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சீரீஸ்லேயும் வந்து எல்லார் மேலேயுமே வந்து நமக்கு சந்தேகம் வரும். ஸோ பார்க்குறப்போ இவங்க ஒருவேளை கொண்டிருப்பாங்களோ இவங்க ஒருவேளை கொண்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயுமே சந்தேகம் வரும். கடைசியில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்கும். கிளைமேக்ஸுமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் சீசனுக்கு நல்ல ஒரு லீட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக செகண்ட் சீசன் வந்து வெறித்தனமாக இருக்க போதும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வந்து அந்த சீனை வச்சுருப்பாங்க. ஸோ ஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரக்டருமே வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த கேரக்டரை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதுவுமே ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட சினிமாட்டோகிராஃபி வந்து நம்ம சொல்லி ஆகணும். இது ஒரு மேக்ஸிமம் அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே நடக்கிற கதை தான். பட் அந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பயங்கரமாக லக்ஸுரியாக இருக்கும். அதே சமயம்
அதுக்குள்ளார நிறைய ஃப்ரேம்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரைட்டிங் நல்ல டீட்டெயில் இருந்தது. அதே மாதிரி டைரக்ஷனுமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சீரீஸோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுச்சு. அதில் வந்து இந்த பேட்டர்ன், ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற இந்த ஒரு பேட்டர்ன் அப்படின்றது வந்து நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸில் இருக்கக்கூடிய அதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்தது. இது மர்டர் இன்வெஸ்டிகேஷனாலே இப்படி தான் போகணும், பட் இருந்தாலும் எனக்கு திரும்ப திரும்ப அதையே பார்க்குற ஒரு ஃபீலை கொடுத்தது. பட் இது எங்கேஜிங்காக தான் இருந்தது அப்படின்றது வந்து நம்ம மறக்க முடியாது. அண்ட் இது ஒரு காமெடி மிஸ்ட்ரி அப்படின்றப்போ இதில் இருக்கக்கூடிய காமெடிஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஒருவேளை எனக்கு தான் புரியலையா, இல்லை எலிட் பீப்புள்ஸ் தான் இந்த மாதிரி காமெடிஸ்லாம் புரியுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த காமெடி அப்படின்றது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு தான், அதை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றபடி அந்த கேரக்டர்ஸ்லாமே வந்து ரொம்ப ஃபன்னியாக, அந்த ஒலிவர் அப்படின்ற கேரக்டர் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு காரணம் அவ்வளோ அந்த ஃபன்னினஸ் தான், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் அந்த கேரக்டர் வந்து ரசிக்க தோணுச்சு. பட் அந்த காமெடிஸ் அப்படின்றது செப்பரேட்டாக ரசிக்க முடிஞ்சதா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக தான் இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், மற்ற சீரீஸ் மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த எபிசோட்ஸ் அப்படின்றது 40 நிமிஷம், 50 நிமிஷம், ஒரு மணி நேரம் அப்படின்னு இல்லாமல் வெறும் 30 நிமிஷம் அப்படின்றதுனால இந்த சீரீஸ் ரொம்பவே என்கேஜிங்காக இருந்தது. சீக்கிரமாகவே நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஓவராலாக இந்த சீரீஸ் பற்றி சொல்லணும்னா, உங்களுக்கு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் டைப்பில் இருக்கக்கூடிய சீரீஸ் ரொம்ப பிடிக்கும்னா, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன்னியான வேலை வந்து அதை ட்ரீட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சீரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சீரீஸ்க்கு இப்போதைக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10.8.2, என்னுடைய ரேட்டிங் வந்து 10.8.5. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.